வணக்கம் நண்பர்களே, பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படங்கள் எல்லாம் போன வாரமோ இல்லை மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்க நாட்களோ எடுக்கப்பட்டது கிடையாது. இது இன்னைக்கு சென்னையில் பல இடங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். 3 நாள், சில பல இடங்களில் 5 நாள் மழை நீர் இன்னும் வடியாமல் சென்னையில் வந்து அப்படியே முட்டிங்கால் அளவுக்கு இல்லை அதுக்கும் மேல அளவில் கூட பல இடங்களில் நின்றுட்டு இருக்குது. பொதுமக்கள் இதால் பல பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து செய்தித்தாள்களில் இல்லைன்னா நியூஸ் சேனல்ஸில் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. சென்னை தவிர மாநிலத்தில் பல இடங்களில் வந்து கடுமையான மழை பெஞ்சிருக்குது. ஆனாலும் சென்னையில் மட்டும் எப்பயுமே வெள்ளப்பெருக்கு, முட்டி அளவுக்கு தண்ணி வருது, வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துருது, இந்த மாதிரியான பாதிப்புகள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது ஒரு 7-8 வருஷமாகவே. எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான 3 காரணங்கள். மொத காரணம் பார்த்திங்கன்னா யாராலையுமே மறுக்கவே முடியாத விஷயம், பிளாஸ்டிக் குப்பைகள். பிளாஸ்டிக் குப்பை ஸ்டாக்னேஷன் தான் தண்ணியை வந்து உள்ளே உரிய விடாமல் பூமிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நீரை வந்து உரிய விடாமல் நிலத்தடி நீரை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிட்ருக்குது. எங்கெல்லாம் குப்பைகள் அடைபட்டுருக்குதோ அங்கே வந்துட்டு தண்ணி வந்து உரியவே உரியாது. இதை வந்து பலர் வந்து அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே இதை மாற்றிக்கிற ஐடியா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எத்தனை பேருங்க வீட்டில் வந்து இருக்கிற குப்பையை வந்து குப்பை வண்டி, அதாவது கார்பரேஷன்லேயோ முனிசிபாலிட்டியிலே வந்து குப்பை வண்டி வரும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஊரோட எல்லையிலையும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாக குப்பையை வந்து மலைமலையாக குமிச்சு வச்சுருக்கதை பார்க்க முடியும். அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அதையும் மீறி எத்தனை பேர் அந்த குப்பை வண்டியில் போடாமல் குப்பையை அப்படியே பக்கத்தில் இருக்கிற காலி நிலங்கள்லையோ இல்லைன்னா சதுப்பு நிலங்கள்லையோ தூக்கி எறிகிற பழக்கத்தை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த செய்வோம். அதை வந்து தயவு செஞ்சு மக்கள் வந்து குறைச்சிக்கணும். அதுதான் மிக கசப்பான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரி நிலங்களை ஆக்கிரமிக்கிறது. சென்னையில் பல இடங்களில் பல ஊர் பேர்கள் ஃபேஸ்புக்லேயே நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏரினோ அணையினோ அந்த மாதிரி வர்றதை பார்த்துருப்பீங்க. பீர்க்கங்கரணை, பள்ளிக்கரணை, வேப்பேரி, வேளச்சேரி அந்த மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி இருக்க இடத்த தேடி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து 100% உண்மை. நம்ம வந்து 2015 பெரும் வெள்ளத்துக்கு அப்புறம் கூட பாடம் படிக்காமல் நிறையா பேர் நிறையா பெரிய பெரிய பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி நிலங்கள்லையும் ஏரிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற இடங்களையும் சட்டத்துக்கு புறம்பாக வந்து பில்டிங்ஸ் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கட்டுறாங்க. இப்போ வந்து கழுகு பார்வையில் ஈகிள் வியூவில் வந்து அந்த இடத்தெல்லாம் மழைநீர் சூழ்ந்திருக்கதை பார்க்கும்போது அப்படியே தனித்தனி தீவுகளாக தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்கிரமிப்பை நம்ம எப்போ குறைக்கிறோமோ அப்பயே வந்து வெள்ள நீர் வடிகிறதுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுறோம் நம்மளை அறியாமலே. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே. 3வது மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சென்னையோடைய ஜனத்தொகை அடர்த்தி, அதாவது மிக அதிகமான பாப்புலேஷன் வந்து சென்னையில் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உண்மைதான். ஆனால் சென்னையில் இருக்கிற 80% மக்கள் வந்து சென்னை வாசிகளே கிடையாது. அவங்க வந்து பல ஊர்களில் இருந்து பல மாநிலங்களில் இருந்து அவங்களுடைய வேலை சம்பந்தமாக இங்கே வந்து தங்கி இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோஹோ நிறுவனத்தோட சிஇஓ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 2ம் கட்ட 3ம் கட்ட நகரங்களில் வந்து ஐடி கம்பெனிஸும் சரி கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி கொண்டு வர்றது வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் அந்த மாவட்டத்துலேருந்து மக்கள் இருக்காங்கன்னா மதுரையை தலைமையிடமாக கொண்டோ இல்லை மதுரையில் மெயின் பிரான்ச் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அவங்க சென்னைக்கு வந்து நோக்கி படையெடுத்து வர வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு லீவ், ஒரு பொங்கல் தீபாவளி விட்டால் சென்னையே காலியாக இருக்கும். திருப்பி வந்து அது லீவ் முடிகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் அவ்வளோ ஹெவி டிராஃபிக் ஜாம் இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான காரணம், மக்களை மொத்தமாக ஒரே இடத்துல குமிக்கிறது. அதை விட 2ம் கட்ட 3ம் கட்ட நகரங்களில் வந்து தொழிற்சாலையோ தொழில்நுட்ப நிறுவனங்களோ இயங்குச்சு அப்படின்னா மக்களை வந்து ஸ்கேட்டர் பண்ணிடலாம். அவங்கள வந்து அவங்கவுங்க ஊர்லேயே நகரங்களில் டவுனில் வந்து அவங்கவுங்க தங்கிப்பாங்க. சென்னையோட ஜன அடர்த்தி வந்து கொஞ்சம் குறையும். இது ஒரு முக்கியமான காரணம். வெள்ள நீர் இன்னும் வடியாமல் இருக்கிறது. பல இடங்களில் வந்துட்டு பவர் கட் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. 5 நாட்களாக மக்கள் வந்துட்டு இதால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி போனாலும் நாங்கள் பண்ணுறதான்ப்பா பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறிய பங்களிப்பை வழங்குவோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.